उद्योग उद्योग मटमें उद्योग प्रदेश प्रदेश कारण अलग प्रदेश मे प्रच्ने तीर्क कारण प्रदेश 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 मे प्रच्ने तीर्क अत्य वंशावली मुस्लिम मकुख प्रतिनिधि अधिकारी वंशावली मुस्लिम मे प्रतिनिधि अधिकरी अंद समूह नंशावली मुस्लिम समूह प्रतिनिधि अधिक सभी समूह नायक अमेर इन वीडियो इलेम नियम कियम अवेपल सटसभा मतलब
அவர்கள் பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையும். இவ்வளவுதான், பெரிய மாற்றம் எதுவும் இல்லைனா. அப்ப இந்த மூன்று யாப்பிலையும் இலங்கைக்கு பிரதேச வாரி பிரதித்துவம் கிடைக்குது, மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை கிடைக்குது, இலங்கை அரசியல் தலைவர்கள் சுதேச அரசியல் தலைவர்கள் அதிக அளவுல எதுல சட்டம் நிறைவேற்ற துறைகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுவதுதான் காலனித்துவ காலத்துல இலங்கையில ஏற்பட்ட என்ன மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் என்ற கட்டுரையை நாங்க தொகுத்தெடுத்த பொழுது 1833 நான் சொல்லி அரசியல் மாற்றம் அதையும் இந்த மூன்று யாப்புல ஏற்பட்ட மாற்றத்தையும் இப்ப நான் அடுத்ததான் சொல்லி தர போறேன். தொண்ணூர் யாப்பால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்தையும் தொகுத்து நீங்க விடையாக பரீட்சையில சமர்ப்பித்தா 1833 1931 யாப்பு வரைக்கும் இலங்கையில் ஏற்பட்ட காலனித்துவ கால பகுதியில அரசியல் மாற்றம், சமூக மாற்றம், பொருளாதார மாற்றம் எல்லாம் தொகுக்கப்பட்டதாக அமைந்துவிடும். மூன்று எல்லா யாப்பையும் படித்து முடிச்சதுக்கு பிறகு நாங்க ஒரு கட்டுரை செய்து பார்ப்போம். அப்ப உங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்த முக்கியமான யாப்புக்கு நாங்க நிற்போம். என்ன யாப்பு? அடுத்ததாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட பிரித்தானிய ராஜ்ய காலத்துல 1931 டொனமோர் யாப்பு. இந்த யாப்பு இலங்கைக்கு ஒரு மைல்கல் போலக்கூடிய, எழுதிக்கோங்க, டொனமோர் யாப்பு இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான யாப்பு, மிக முக்கியமான யாப்பு. பிரித்தானிய அரசாங்கத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட யாப்புகள்லயே மிக முக்கியமான ஒரு யாப்பாக இதை குறிப்பிட்டு சொல்லலாம். டொனமோர் யாப்பை நாங்க சொல்ல முடியும் என்றதை நினைவிச்சுக்கோங்க. டொனமோர் யாப்பு தான் இலங்கை அரசியல் யாப்பு வரலாற்றிலேயே ஒரு மைல்கல்னு சொல்லலாம், வேற எப்படி சொல்லலாம், மிக முக்கியமான யாப்புன்னு சொல்லலாம், இலங்கை அரசியல் வரலாற்று ஒரு தலைக்கீழ மாற்றின ஒரு யாப்பாக குறிப்பிட்டு சொல்லலாம். இலங்கை மக்களுக்கு பல்வேறு அரசியல் மற்றும் சமூக பொருளாதார ரீதியான மாற்றங்களை பெற்று தந்த ஒரு யாப்பாக இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சொல்லுங்க, டொனமோர் டொனமோரை மறந்துடாதீங்க. அப்ப 1833 யாப்பு எந்த அளவு இலங்கை மக்கள அரசியல் மற்றும் சமூக விடயங்கள்ல பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியதோ அதே மாதிரி டொனமோர் யாப்பும் மிக முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும். முதலாவது எழுதிக்கோங்க, இந்த யாப்போட பின்னணியை கொஞ்சம் எழுதிக்கோங்க. யாப்பின் பின்னணிட்டு போட்டுக்கோங்க. டொனமோர் யாப்பு எழுதப்பட்டமைக்கான காரணத்தை நாங்க நோட் பண்ணிக்கிறோம். ஒன்னாவது, முன்னறிந்த யாப்புகளில் காணப்பட்ட முன்னறிந்த யாப்புகள், அதாவது 833 வரைக்குமான யாப்புகள் காணப்பட்ட குறைபாடுகள், யாப்புகளில் காணப்பட்ட குறைபாடுகள். ஒன்னாவது குறைபாடு, ஒன்னாவது குறைபாடு, அந்த முன்னறிந்த யாப்புகள் இருந்த குறைபாடு, இன ரீதியான நியமன முறை காணப்பட்டமை, இன ரீதியான நியமன முறை ஒரு குறைபாடு. இரண்டு, மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை. இரண்டு, மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை. மூன்று, தேசாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள், தேசாதிபதிக்கு இருந்த அதிக அதிகாரங்கள், மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை, தேசாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்கள். அதே மாதிரி இலங்கை, அதாவது உத்தியோக பற்றற்றோருக்கு சட்ட வாக்கத்துல முழுமையான அதிகாரம் கிடைக்கல. எழுதிக்கோங்க, சட்ட வாக்கத்தில் உத்தியோக பற்றற்றோருக்கு பொறுப்புகள் அதிகாரம் வழங்கப்படவில்லை, அதிகாரங்களோ பொறுப்புகளோ கொடுத்திருக்கல. அதே சொல்லலாம். இன்னொரு ஒரு காரணம் சொல்லலாம், 31 டொனமோர் யாப்பு வாரத்துக்கு இந்த மிக முக்கியமாக என்ன சொல்லுங்க, ஆளுநர் அல்லது அப்போது தேசாதிபதியா இருந்த கியூ கிளிஃபர்ட் நினைக்கோங்க, ஆளுநர் கியூ கிளிஃபர்ட் இலங்கைக்கு ஒரு புதிய யாப்பு வழங்கப்பட வேண்டும் கோரிக்கை முன்வைத்தார். அதுவும் ஒரு காரணம், இலங்கைக்கு ஒரு யாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது காரணம். ஒன்னாவது காரணி, முன்னிருந்த யாப்புகள் அந்த குறைபாடு, அந்த குறைபாடுகள் தான் உங்களுக்கு உதாரணத்தோடு நாலஞ்சு குறைபாடு சொன்னேன். இரண்டாவது காரணி, கியூ கிளிஃபர்ட் என்ற தேசாதிபதியுடைய வேண்டுகோள், புதிய யாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதுவும் ஒரு காரணம், டொனமோர் யாப்பு இலங்கைக்கு வழங்கப்படுவது.
प्रभु तलमूर प्रभु तलम विचारण
निर्वाह रीतान मंत्री सभा मंत्री सभा आसन कलो अंदर प्रदम मंत्री सभा उ मंत्री सभा मंदिर सभा उपंद्र मंदिर सभा कई तरह अणमूर या मुख्यत्में आरंभ मेद मेद अधिकासन मंदिर सभा सुंदर सुयाचा अणमूर प्रदेश वारे प्रतिनिधित्व
मंदिर सभी मूर्ग कार्यदर्श मूर्दर्श मि मुख्य विजय मि मुख्य विजय सर्वसन वाकर्मी मुख्य समूह कटाय सर्वसन वाकुरुमें मि मुख्य विजय सर्वसन सर्वसन मिह मुख्य विजय सर्वसन सर्वसन वाकुरी जन नायक कटायूर्य मुख्य सर्वसन वाकुरी आसिया सर्वसन सर्वसन वाकुरी अभी अर्थ सर्वसन वाकुरी सर्वसन वाकुरी सर्वसन वाकुरी तवर मि मुख्य अरुणाचल रामनाथन वाकुरी मकूल
அடுத்த வரியில் எழுதுங்க எனினும் தொடமோர் குழுவினர் இலங்கை தலைவர்களின் எதிர்ப்பை மீறி சர்வசாதாரண வாக்குரிமையை வழங்கினர் இலங்கை தலைவர்களின் எதிர்ப்பை மீறி சர்வசாதாரண வாக்குரிமையை வழங்கினர் சர்வசங்க வாக்குரிமையால் ஏற்பட்ட மாற்றங்கள் அல்லது விளைவுகள் அடுத்த சிறு தலைப்பு சர்வசங்க வாக்குரிமை வழங்கப்பட்டதால ஏற்பட்ட மாற்றங்களை பாருங்க இதைத்தான் நீங்க பாடமாக்கணும் இதைத்தான் நீங்க இலங்கையில அரசியல் மாற்றங்களுக்கு இந்த பாயிண்ட தான் சொல்ல போறீங்க 1931 சர்வசங்க வாக்குரிமை வழங்கப்பட்டது அதால இன்னின்ன நன்மைகள் இலங்கை மக்களுக்கு இன்னின்ன மாற்றங்கள் இலங்கையில ஏற்பட்டதுன்றத நாங்க சொல்றோம் சர்வசங்க வாக்குரிமை வழங்கப்பட்டதால் இலங்கை மக்களுக்கு மத்தியில கிடைத்த மாற்றங்களை நாம பார்ப்போம் ஒன்னாவதாக எழுதிக்கோங்க ஒன்னாவது மாற்றம் அல்லது விளைவாக நாங்க நோட் பண்ணிக்கிறோம் பிரதிநிதித்துவ முறைமை பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ஏற்படுவதற்கு காரணமாக பிரதிநிதித்துவ ஜனநாயகம் வளர்ச்சி அடைந்தது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் வளர்ச்சி அடைந்தது அந்த முத வாக்குரிமை படித்த பணக்காரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்க நேரம் அவர்களுடைய அரசியல் தேவை மட்டும்தானே நிறைவேறி போனா யாருடைய படித்த பணக்காரர்கள் மட்டும்தானே தன் வாக்குரிமையை பயன்படுத்தி அதால பிரதிநிதிகளை தெரிவு செஞ்சு நன்மை அடைஞ்சிருப்பாங்க அது மாறி எல்லா மக்களுக்கும் இந்த வாக்குரிமை கிடைக்க பெற்றதுனால அரசியல் ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு எழுதிக்கோங்க சரசன வாக்குரிமையால் நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் பெண்கள் உட்பட அரசியல் ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொண்டனர் அரசியல் ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொண்டனர் அடுத்தது ஒரு பேரும்பாடு இருந்திருக்கும் தானே படித்தவர் வாக்குரிமை இல்லாத இருக்க நேரம் அந்த படித்த பணக்காரர்களுக்கு வாக்குரிமை இருக்கு படிக்காதவங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்ற ஒரு வேறுபாடு இருந்திருக்கும் தானே அது இல்லாம போயிடுச்சு எப்படி அந்த படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாட்டை இந்த வாக்குரிமை இல்லாம செஞ்சிருச்சு எழுதிக்கோங்க அடுத்த பாயிண்ட் வாக்குரிமையால் படித்தவர் பணக்காரர் படிக்காதவர் என்ற சமூகத்தில் காணப்பட்ட வேறுபாடுகள் படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடு பணக்காரர் பணம் இல்லாதவர் என்ற வேறுபாடு நீங்கியது அடுத்ததாக சாதாரண மக்களும் அரசியலில் ஈடுபட்டார்கள் சாதாரண மக்களும் அரசியலில் ஈடுபட வாய்ப்பு கிடைச்சு சாதாரண மக்களும் அரசியல்ல ஈடுபட்டாங்க கிராமப்புறங்களும் அபிவிருத்தி அடைந்தது கிராமப்புறங்களும் அபிவிருத்தி அடைந்தது ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பொதுநல பணிகளில் ஈடுபட்டனர் வாக்க பெறணுன்றதுக்காக வாக்களிக்கிற உரிமை இருக்கிற நேரம் மக்கள் கிட்ட அதை எழுதிக்கோங்க அடுத்த பண்பா என்னது வாக்கை பெறுவதற்காக ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பொதுநல பணிகளில் ஈடுபட்டனர் மக்களுடைய வாக்கை எதிர்பார்த்து வாக்கை எதிர்பார்த்து மக்கள் வாக்கை எதிர்பார்த்து ஆட்சியாளர்கள் பொதுநல பணிகளில் ஈடுபட்டனர் பொதுநல பணிகள் உதாரணமாக ஒன்றொன்றா எழுதுவோம் பொதுநல பணிகள் எழுதிக்கோங்க ஒன்னாவது இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது இலவச கல்வி இலவச உணவு மானியம் இலவச கல்வி தாய்மொழி போதனா மொழி ஆக்கப்பட்டது தாய்மொழி போதனா மொழி ஆக்கப்பட்டது ஆங்கிலத்துல தான் இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்கட மொழியில படிக்க இருந்து வந்துச்சு நான் நேற்று என்ன சொன்னேன் கோல்புரு கமலன் சீர்திருத்தத்தால இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்துச்சு இந்த ஆப்பின் மூலம் எந்த எங்கட தாய்மொழியில தாய்மொழி கற்கை போதனா மொழி ஆக்கப்பட்டது அது இலவச மருத்துவம் இலவச மருத்துவம் உணவு மானியம் உணவு மானியம் விவசாய குடியேற்ற திட்டங்கள் விவசாய குடியேற்ற திட்டங்கள் விவசாய குடியேற்ற திட்டங்கள் 1939 விவசாய குடியேற்ற திட்டங்கள் ஆரம்பமாச்சு
நலன் பேணும் சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. தொழிலாளர் நலன் பேணும் சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்கு உதாரணமாக தொழிலாளர் நலன் பேணும் சட்டங்கள் உதாரணமாக தொழிலாளர் நலன் பேணும் சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதுல ஒன்னாவதாக போட்டுக்கோங்க, என்னது, பிரசவ கால விடுமுறை, பிரசவ கால விடுமுறை சட்டம். பிரசவ காலத்துல தொழிலுக்கு வர தேவையில்லைன்ற இன்னைக்கு அது அதனால வந்து சட்டம் தொழிலாளர்களுக்கு கிடைச்ச. அடுத்தது இந்த ஃபேக்டரிகள்ல வேலை செய்யற நேரம் ஏதாவது ஆபத்துகள் வந்தா நட்டையிட்டு கட்டளை சட்டம், நட்டையிட்டு கட்டளை சட்டம் போட்டுவோம், நட்டையிட்டு கட்டளை சட்டம். அடுத்ததாக இன்னொன்னு இருக்கு, சாப்பு சட்டம். கிழமையில ஒரு நாள் கடைகள் மூட வேண்டும் என்ற சட்டம் 31 பிறகு தான் வந்துச்சு, சாப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. சரீர பெண்களின் சரீர உழைப்பு தடுப்பு சட்டம், பெண்களின் சரீர உழைப்பு தடுப்பு சட்டம் என்ற நலன்புரி சட்டங்கள் நிறையவே வந்துச்சு தொழிலாளர் தான். அடுத்து சங்கங்களை அமைத்துக் கொள்வதற்கான சட்டம், சங்கங்கள் அமைத்துக் கொள்வதற்கான சட்டம் வந்துச்சு. அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு மாற்றம், அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றது போன்ற, இதுதான் மிக முக்கியமான மாற்றம், அது ஹைலைட் பண்ணிக்கோங்க. இலங்கையில் அரசியல் கட்சிகள் தோன்றுவதற்கு சர்வசன வாக்குரிமை தான் காரணமாக அமைந்தது. அரசியல் கட்சிகள் உதாரணமா உங்களுக்கு தெரிந்தானே, 1935 ஆண்டு லங்கா சமசமாஜ கட்சி தோணிச்சு, அதுக்கு பிறகு 1941 கம்யூனிஸ்ட் கட்சி தோணிச்சு, 1945 யூஎன்பி கட்சி தோணிச்சு, 1951 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோணிச்சு. இந்த மாதிரி பல கட்சிகள் தோன்றுவதற்கு இந்த சர்வசன வாக்குறுப்பை தான் காரணம். இப்ப என்ன எழுதணும், 90 அரசியல் யாப்புல ஏற்பட்ட அரசியல் ரீதியான மாற்றங்கள்ல இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, பெண்களும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைத்தது. பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க தானே, அதனால அப்ப பெண்களுக்குன்னு தனிப்பட்ட சில அரசியல் பிரச்சனைகள் இருக்கும். வாக்குரிமை இருந்தா அதை டிமாண்ட் பண்ணி என்னது பிரச்சனையை தீர்த்து வச்சீங்கன்னா நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லலாம் தானே பெண்களுக்கு, அந்த வாய்ப்பு கிடைச்சு. சாதாரண மக்கள் அடுத்தது அரசியல் அரங்கிற்குள் கொண்டு வரப்பட்டது, சாதாரண மக்களும் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க, அரசியல் அரங்கிற்குள் கொண்டு வரப்பட்டது, சாதாரண மக்களும் அரசியல் அரங்கிற்குள் கொண்டு வரப்பட்டது, அரசியல் அரங்கிற்குள் கொண்டு வரப்பட்டது. எப்படி, மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி, எழுதலாம் வேண்டாம், மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி தினந்தோறும் ஆட்சியாளர்கள் மக்களை சந்திச்சாங்க, மக்களை மீட் பண்ணாங்க, மீட்டிங்கள் வச்சாங்க, கூட்டங்கள் நடத்தினாங்க, மக்களுக்கு அரசியல் சம்பந்தமான தெளிவை கொடுத்தாங்க. அப்ப அதுக்கால வர அரசியல்னா என்னன்னே தெரியா, மக்கள் அடிமைகள் மாதிரி இருந்திருப்பாங்கன்னா மன்னர் ஆட்சி காலத்துல இந்த பிரித்தானியர் எல்லாம் வர்றதுக்கு முந்தி பெஸ்டைம் இலங்கை வாழ்ற மக்களுக்கு வாக்களிக்க போறாங்க, அதுதான் இந்த இளைஞர்கள் சொன்னாங்க வாக்கு கொடுக்காதீங்கன்னு. ஏன், இளைஞர்களுக்கு எழுத எழுத வாசிக்க தெரியா, வாக்க தவறா பாவிச்சிருவாங்க, வாக்களிக்க தெரியா இவங்களுக்கு கேட்டு. ஆனா பிரித்தானியர் சொன்னாங்க டொர்மூர் குழு இல்ல வாக்களிக்க கொடுப்போம் அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணினாங்க, படிக்காத ஒரு வாக்களிக்கிறதுனால கலர் கலர் பாக்ஸ் நீலம் பச்சை அப்படின்னு, நாங்க போயிட்டு அதை நீலத்தை அப்படி டச் பண்ணிட்டு வர, அது மாதிரி நிற பெட்டி முறைகள் அறிமுகப்படுத்தி வாக்களிக்கிறதுக்கு பழக்குங்க இந்த நாட்டு மக்களுக்கு. பிரித்தானியர் தான் சொன்னாங்க இலங்கை அரசியல் தலைவர்கள் அதை விரும்பாத போதிலும். அடுத்த வரையில் எழுதிக்கோங்க இன்னொன்று வழியா, அரசியல் அதிகாரம் தொடர்ந்தும் உயர்குலாம் வகுப்பின், அரசியல் அதிகாரம் தொடர்ந்தும் உயர்குலாம் வகுப்பினர் மத்தியிலேயே காணப்பட்டது, உயர்குலாம் வகுப்பின் மத்தியிலேயே காணப்பட்டது, அந்த பெரியவங்களே வச்சுக்கிட்டாங்க தொடர்ந்து மாதிரி. அதாவது பெரும்பான்மைன்னு கொடுக்கும், உயர்குலாம்ன்றது விளங்காட்டி பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சியாளர்களாக தொடர்ந்து இருந்தாங்க. இன்னொரு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று நடந்துச்சு, இலங்கை அரசியல் தலைவர்கள் பொறுப்பு கூறும் அரசாங்கத்திற்கு பழக்கப்பட்டனர். எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட் முழுமையா எழுதிக்கோங்க, இலங்கை தலைவர்கள் பொறுப்பு கூறும் அரசாங்கத்திற்கு பழக்கப்பட்டனர், பொறுப்பு கூறும் அரசாங்கத்துக்கு பழக்கப்பட்டது. சரியா, உள்ளூராட்சி மன்றங்கள் நிறுவப்பட்டன,
प्रदेश सभा नगर सभा महानगर सभा मुलूराज मंत्री अर्थम प्रदेश रीतान मकूल प्रदेश सभा उ प्रदेश मकलपड़ अनायक मकल पलक प्रतिनिधित्व जनक मकल पलक विवसाय वसिमा नंबर।